ஸோ இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்க அப்படின்னா தறிப்பற்றிக்காகவே வந்துட்டு பிரத்யேகமாக நம்ம ரெடி பண்ணது. ஸோ அப்படி என்ன உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் நார்மல் ஆம்பிளிஃபயருக்கும் டெக்ஸ்டைல் தறிப்பற்றிக்கு கொடுக்க ஆம்பிளிஃபயருக்கும் என்ன உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்னா, தறிப்பட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் காலையில் ஆன் பண்ணுறாங்க, ஒரு 6 மணிக்கு உங்களுக்கு ஆம்பிளிஃபயர் ஆன் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் டே தான் வந்துட்டு ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ லாங் டைம் ரன்னிங் இருக்கணும், சில டைம் பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் தொடர்ந்து ரன்னிங் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்துட்டு ஆம்பில் வந்து கம்ப்ளைண்ட் ஆகக்கூடாது, ரொம்ப வருஷம் உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மட்டும் வருவாங்க. நம்ம ஸ்பெசிஃபிக்காக தறிப்பட்டிருக்குன்னே வந்துட்டு ஏகப்பட்ட மாடல்ஸ் வச்சிருக்கோம், ஓகேங்களா? ஸோ அந்த மாடல்ஸ் வேணும்னா கூட நீங்கள் டேரெக்டாக நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்பி போட்டிருக்கும். இது இந்த மெஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 or 5 அந்த ரேஞ்சில் வந்துடும் வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஸு, ஒரு ட்ரிபிள், இது வந்து டம்மி தான். ஸோ இது வந்து சப்புக்காக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இதுவுமே உங்களுக்கு டம்மி. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, இது வந்து மாஸ்டர். உங்களுக்கு எவ்வளோ வால்யூம் வேணுமோ நீங்கள் இப்படி செட் பண்ணிவிட்டு சப்போலேருந்து எல்லாமே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். என்றைக்குமே வந்துட்டு நீங்கள் ஆம்பிளிஃபயர் ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது இந்த வால்யூமை டவுன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுங்கள். அதே மாதிரி போடும்போது சரி அதே மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு லைஃப் வந்து அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிள் ட்ரிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஆம்பிளிஃபயரோட லைஃப் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஆம்பிளிஃபயருக்கு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒயரிங்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு கூட நீங்கள் கமாண்ட் பண்ணலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மரும் ஆரம்பிச்சிடலாம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்க அப்படின்னா 26 வோல்ட் 8 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் தானே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர், ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரி வந்துட்டு நாய்ஸ் இஷ்யூ இதுலேருந்து வரும்போது நாய்ஸ் வருது அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது, உங்களுக்கு டாப் கிளாஸாக ரன் ஆகும். ரெண்டாவது இதோட ஷீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிசிபி பாபினில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ குவாலிட்டி வைஸ் வந்து நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து எல்லா இப்போ ஒரு 2 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் வந்து இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நார்மல் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. இந்த ஃபில்டர்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10,063 வோல்ட்டில் நம்ம வந்து நம்ம 4 பயன்படுத்திருப்போம். அப்படி இந்த இடத்துல பாருங்கள் மெட்டல் டையோடு எல்லாமே நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் போர்ட்ஸ் ஐட்டம் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்வூஃபருக்காக வந்துட்டு மகாராஜாவோட 3 போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் ஹெட்காக வந்து ஷானோட டியூலெக்ஸ் எம்எஸ் அப்படிங்கிற ஒரு, அதே மாதிரி ஸ்பீக்கர் வந்து ப்ரொடக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேக்ஸிமோட 2.1 ப்ரொடக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஆக்சுவலாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ரீ பிடி ஸ்ரீ சப்பு. அதே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயரிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு கமாண்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி சில டெக்னீஷியன் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த போர்டு வந்து நாங்கள் பயன்படுத்தினாலுமே ஏன் அந்த ரிசல்ட் வரதில்லை அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் விளக்கமாக நான் சொல்கிறேன். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா சப்பு வந்து நல்லா ஆக்ட் ஆகணும், கம்ப்ளைண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெசிஸ்டன்ஸ் மாற்றிருக்கோம். ஸோ அதே தான் இதுவுமே வாய்ஸ் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம மாற்றிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு ஃபுல் ரேஞ்சில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் 10 இன்ச்சில், அதனால் வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா பேஸ் வந்து அதில் வந்து அதிகமாக எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு நம்ம இதுலேருந்தே நம்ம டியூன் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயுமே நம்ம வந்து காம்போனன்ஸ் மாற்றிருக்கோம். ஸோ இதுலேயுமே வந்து நம்ம மாற்றி ரெடி பண்ணியிருக்கோம். அப்படியே உங்களுக்கு பேக் சைடில் காமிக்கிறேன். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஆக்ஸ்க்கு உண்டான ஆப்ஷன் இருக்குது. இது நீங்கள் எனேபிள் பண்ணணும்னா யூஎஸ்பி போர்டில் நீங்கள் ஆக்ஸ் மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை செய்யும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து லெஃப்ட் ஆகவும் இது வந்து ரைட் ஆகவும் வேலை செய்யும். கீழே ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்புக்கு ஆக்ட் ஆகும். ஸோ சப்புக்கு எப்படி உங்களுக்கு வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு லைனுமே வந்து ஒன்று தான், ஒரே ஒரு சப்பு ஃபோர் தான் நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும். ஸோ இந்த லைன் உங்களுக்கு போயிடுச்சு சப்போஸ் உடஞ்சிடுச்சுன்னா இதை நீங்கள் வந்துட்டு பயன்படுத்தும். இந்த ஆம்பிளிஃபயரோட கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கரும் சப்வூஃபர் எல்லாமே வந்து டோட்டல் பேக்கேஜாக எடுத்திருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு டோட்டல் பேக்கேஜாக வேணும், தறிப்பட்டிருக்கே ரொம்ப ஹைஃபையான குவாலிட்டியில் வேணாலுமே நம்ம மட்டும் வந்து ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்து தறிப்பட்டிருக்கே நம்ம அவைலபிள் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதோட ஒயர் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இல்லை 2 கோர் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்காக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம்னா அங்கே வந்து 3 ஃபேஸ் கரண்ட் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹைஃபையோட ஒரிஜினல் ப்ராண்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரெஸ்டிங் இஷ்யூ அது மாதிரி எதுவுமே இருக்காது. இது வந்து 6 ஆம்ப்ஸ் சாக்கெட், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம செய்யும் போது கம்ப்ளைண்ட் இஷ்யூ அப்படிங்கிறது வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி உங்களுக்கு டோட்டல் பேக்கேஜோட வீடியோ அவங்க வந்து எப்படி எடுத்துகிட்டு போனாங்க எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சைட் பை சைட் அட்டாச் பண்ணி விடுறேன்.